அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று காணவிருக்கும் தலைப்பு இலக்கணத்துல அகத்தினை பத்தி பார்த்தோம். அதாவது அகப்பொருள், முத அகப்பொருள்ல முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பத்தி விரிவாக பார்த்தோம். கைக்கிளை பெருந்தினை பற்றி அந்த அகத்தினை ஏழுமே வந்து நம்ம விரிவாக பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே புறத்தினை பற்றி பார்க்கலாம். புறத்தினைகள் வந்து புறத்தினைனா என்ன அப்படின்னா, மக்களுடைய ஒரு தனிப்பட்ட காதல் ஒழுக்கத்தை தவிர ஏனைய சமுதாய வாழ்க்கையை பற்றிய செய்திகளை கூறுவதற்கு பெயர் புறத்தினை. அதாவது அகம் தவிர்த்து புறத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கூறுவது புறத்தினை அப்படின்னு சொல்லலாம். பண்டைய தமிழ் மக்களுடைய அறம், பொருள், இன்பம், வீடு பற்றியும், கல்வி, வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை பற்றியும் புறத்தினையில மிகுதியாக பேசப்படுகின்றன. போரினுடைய நடைமுறைக்கேற்ப அவை 12 திணைகளாக வகைப்படுத்தப்படும். அப்ப புறத்திணைகள் எதன? 12. தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற புறத்திணைகள் மொத்தம் எத்தனை பாத்தீங்கன்னா, அகத்திணை 7 பார்த்தோம். அதே மாதிரி புறத்திணைகளும் 7 என்கின்றார் தொல்காப்பியர். அவை வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என 7 வகைப்படும். ஒவ்வொரு அகத்திணைக்கும் ஒரு புறத்திணைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குறிஞ்சி அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம வந்து வெச்சி அப்படின்னு சொல்லலாம். குறிஞ்சினா வெச்சி. முல்லை அப்படின்னா வஞ்சி. மருதம் அப்படின்னா உளிங்கை. நெய்தல் குறிய அது வந்து அகத்திணை, அதுக்குரிய புறத்திணை வந்து தும்பை. பாலை வந்து வாகை. தைக்கிளை பாடான். பெருந்திணை காஞ்சி. இப்படி இந்த 7 அகத்திணைகளுக்கும் புறத்திணைகள் உண்டு. இப்ப ஒவ்வொரு திணையா நம்ம பார்க்கலாம். வெச்சி திணை, பகை நாட்டின் மீது போர் தொடுக்கும் விரும்பும் அரசன் போர் தொடுப்பதற்கு முன்பாக அந்த நாட்டுக்கு போய் தன்னுடைய வீரர்களை அனுப்பி பசு கூட்டத்தை கவர்ந்து வர செய்வான். அதற்கு பெயர் தான் வெச்சி திணை. அதாவது பசு கூட்டங்களை கவர்தல் வெச்சி திணையாகும். இவ்வீரர்கள் வந்து வெச்சி பூவை சூடி வந்து செல்வர். வெச்சியினுடைய துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெச்சி அரவம் நிறைய துறைகள் இருக்கு. 19 துறைகள் இருக்கு. நாம வந்து ஒரு 10 மட்டும் சான்றாக எடுத்துக்கலாம். வெச்சி அரவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பசுக்களை கவர்வதற்கு போர் மறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த போர் ஆரவரத்தோடு செல்வது. அதாவது படைப்பழங்கள் சூழல அந்த பசுக்களை கவர்வதற்கு முன்பாக அவங்க என்ன செய்வாங்களாம், தன் நாட்டிலிருந்து போர் ஆரவரத்தோடு அப்படி வந்து போவாங்க. அதுக்கு பேரு அரவம். அரவம் அப்படின்னா ஒலி, சவுண்ட் அப்படின்னு பேர். அதனால வந்து வெச்சி அரவம் அப்படின்னு அதை சொல்றோம். அடுத்து விருச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த செயலை செய்து முடிப்பதற்கு சொல்லும் போது மாலை நேரத்துல அந்த மாலை பொழுதுல வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்ல சொற்களை செவியில் கேட்பர். அதுக்கு பேரு விருச்சி. நல்ல சொற்களை செவியில் கேட்டல் விருச்சி அப்படின்னு சொல்லலாம். வேய், வேய் அப்படின்னா என்னன்னா, பகை வேந்தர்கள் அருகில் உள்ளவர்கள் அறியாதபடி. நம்ம யார்கிட்ட போரிட போறோமோ அந்த பகை வேந்தர்களே அருகில் உள்ளவர்கள் அறியாதபடி, வேய்னா ஒற்றர், ஒற்றர்களால் அவரது நிலையை அறிந்து கொள்ளுதல். அதாவது வேகு பார்த்தல், அந்த நாட்டு பகை போரிடுவதற்கு முன்னாகவே வந்து ஒற்றர்களை அனுப்பி வேகு பார்த்ததுக்கு பேர் தான் வேய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து புறத்திரை, அறிந்து கொண்ட பின் அப்படி வந்து ஒற்றர்கள் வந்து அங்க வந்து நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பகை வேந்தருடைய புறத்திடத்தை சென்று சூழ்ந்து தங்குதல். அந்த பகை வேந்தருடைய நாட்டுல போய் சுத்தி நின்று அப்படியே சூழ்ந்து தங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வெளிப்புறத்துல தங்குதல். ஊர்கொலை அப்படின்னு சொன்னா, அதை தங்கியதுக்கு அப்புறமாக அந்த ஊரையே அழிப்பாங்க. அதான் தங்கிய பின் சூழப்பட்ட ஊரை அழுத்தறதுக்கு பெயர் ஊர்கொலை. அடுத்து ஆகோல். ஆகோல் அப்படின்னா என்னன்னா, ஆனா பசு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓரெழுத்து ஒரு முடிவு. ஆரவாரத்துடன் உள்ளே நுழைந்து கன்றுகளுடன் ஆணிரைகளை கவர்ந்து வருதல். ஆடு மாடுகளை கவர்ந்து வருவது. ஆரவாரத்தோடு உள்ளக்க போயிடுறாங்க. முதல்ல வெளியில வந்து தங்குறாங்க, அதுக்கப்புறம் உள்ள போய் ஆரவாரத்துடன் போய் அந்த கன்றுகளுடன் ஆணிரைகளை கவர்ந்து வருதல். சரிங்களா, அவருடைய கண்ணுக்குட்டியோடு சேர்த்து அந்த மாடு ஆடு மாடு எல்லாத்தையும் கவர்ந்துட்டு வருது ஆகோல். அடுத்து பூசல் மாற்று, அப்படி ஆணிரையை கைப்பற்றும் போது எதிர்த்த பகைவரை கொன்று போய்ப்பார். யாரு அதை கைப்பற்றாத அளவுக்கு அந்த பகை நாட்டுவர்கள் நினைச்சுவாங்க, பகைவர்கள் வந்து நினைச்சுவாங்கன்னா அந்த நாட்டு வந்து காவலர்கள் வந்து நினைச்சுவாங்க நம்மளை வந்து தடுப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொன்று குவிப்பதற்கு பேர் பூசல் மாற்று. இதனை பூசல் இல்லாதபடி செய்வர். இது வந்து அதமே நினைச்சுவாங்கலாம். வந்து பூசல்னா சண்டை, சண்டை இல்லாதபடிக்கு செய்து விட்டு வருவார்கள். அடுத்து தலை தோற்றம். தலை தோற்றம்னா என்னன்னா, பசுக்களை கவர்ந்து கொண்டு வருகின்ற செய்தியை கேட்டு அந்த உறவினர் மகிழ்ச்சி அடைதல். என்ன செய்வாங்கன்னா, பசு கூட்டத்தெல்லாம் கவர்ந்துட்டு வச்சி திணையினாலே பசுக்களை கவர்ந்ததுதான். அப்ப கவர்ந்துட்டு வந்த உடனே அந்த செய்தியை கேட்ட உடனே உறவினர்கள் எல்லாமே என்ன செய்வாங்களா, மகிழ்ச்சி அடைதுக்கு பேர் தலை தோற்றம். அடுத்து உண்டாட்டு,
இப்ப வெற்றி எல்லாம் பெற்றாங்க, பசு கூட்டத்தை கவர்ந்து வந்துட்டாங்க, உறவினர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைதான் நினைச்சுவாங்கன்னா கள் குடிப்பாங்க இல்லையா, அதான் வெற்றி கழிப்பினால் கள்ளுண்டு மகிழ்ந்து ஆடுவர், அதுக்கு பேரு உண்டாட்டு. அடுத்து வருங்க வெறியாட்டு. வெறியாடு அப்படின்னா என்னன்னா, இறுதியாக அணிகலங்களை அணிந்த மரக்குடி மகளிர் தம் கணவர் மேற்கொண்ட தொழில் வெற்றி அடைய விரும்பி வேலவன், வேலவன்னா முருகன், முருகனை வேலவனுடைய வேலை கை கொண்டு ஆடுகின்ற அந்த வீரரோடு ஆடுகின்ற ஆட்டத்துக்கு பேர் வள்ளி கூத்தாடுதான் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் வெறியாட்டு. இப்படி அந்த வெற்றி திணைக்கான துறைகள் வந்து 19 இருக்கு, நம்ம 10 மட்டும்தான் சான்றா எடுத்துக்கோம். அடுத்து வந்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணைனா பகை அரசருடைய நாட்டை கைப்பற்ற கருதி மற்றொரு அரசன் போருக்கு செல்வது வஞ்சித்திணை ஆகும். அதுக்கு இடையில வந்து வெற்றிக்கு அப்புறம் கரந்தை திணை வரும், ஆனா இங்க தொல்காப்பியம் சொல்கின்ற திணையை மட்டும் தான் பார்க்கும் சரிங்களா. கரந்தைனா அவங்க வெற்றி திணை பசு கூட்டங்களை கவர்றாங்க அப்படின்னா இது போய் மீட்டுட்டு வர்றது கரந்தை திணை அப்படின்னு நம்ம பள்ளி பருவத்துல படிச்சிருக்கலாம். ஆனா இங்க வந்து நான் சொல்றோம் தொல்காப்பியம் சொல்கின்றதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அதனால வஞ்சித்திணை அப்படின்னா பகைய அரசனுடைய நாட்டை கைப்பற்ற கருதி மற்றொரு அரசன் போருக்கு வந்து செல்வது வஞ்சித்திணை. அப்பொழுது வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா வஞ்சி பூவை சூடி செய்வார்கள். அந்த 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 நிலத்துக்குரிய அந்த திணைக்குரிய பூ என்னவோ அதுதான் அவர்கள் சூடி செல்வார்கள். வஞ்சி திணையின் துறைகள் பாத்தீங்கன்னா 20 இருக்குது, அதுல நம்ம ஒரு சில மட்டும் பார்க்கலாம். வஞ்சி அரவம், வெச்சி அரவம் போல வஞ்சி அரவம்னா கைப்பற்ற கருதிய வஞ்சி வேந்தனுடைய படை வீரர்கள் கொண்டு படை வீரர் வந்து அந்த பூ அந்த ஆரவாரத்துடன் செல்வதற்கு பெயர் வஞ்சி அரவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து குடைநிலை. மன்னன் தன்னுடைய வெண்கொற்ற குடையை ஒரு நல்ல நேரத்துல முன்னே போக விடுதல், அதுக்கு பேர் வந்து குடைநிலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து வாழ்நிலை அப்படின்னா வாழ்னா மன்னன் தன்னுடைய வெற்றி வாளையும் நல்ல நேரம் பார்த்து அனுப்புதல், அதுக்கு பேர் வாழ்நிலை. கொற்ற வல்லை அப்படின்னா வஞ்சிவேந்தனுடைய புகழை எடுத்து கூறி அவனுடைய பகை நாட்டின் அழிவிற்கு கண்டோர் இறங்குதல், அவனுடைய புகழை சொன்ன உடனே வஞ்சிவேந்தனுடைய புகழை சொன்ன உடனே பகை நாட்டினுடைய அழுதற்கு பாக்குறவங்க எல்லாம் இறங்கி ஐயோ இவன்கிட்ட போய் தோத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குதல், அதுக்கு பேர் கொற்றவல்லை. அடுத்து பேரான் வஞ்சி. பகைவரை வென்ற மரபருக்கு வஞ்சி வேந்தன் சிறப்பு செய்ததுக்கு பேர் பேரான் வஞ்சி. நெடுமொழி வஞ்சி. ஒரு வஞ்சி மரவன் பகைவரின் முன்னால் தன்னுடைய ஆண்மையை புகழ்ந்து கூறுவதற்கு பேர் நெடுமொழி வஞ்சி, தன்னுடைய தன்னுடைய வீரத்தை ஆண்மையை புகழ்ந்து கூறுவதல். அடுத்து உழப்புல வஞ்சி. சினங்கொண்ட வஞ்சிவேந்தன் பகை நாட்டினை தீ வைத்து கொளுத்துதல். உழப்புல அப்படின்னா அந்த சில கோவப்பட்டு அந்த வஞ்சிவேந்தன் சொன்னா பகை நாட்டிலே தீயை வச்சு கொளுத்துறதுக்கு பேர் தான் உழப்புல வஞ்சி. மழப்புல வஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா பகை நாட்டை கொள்ளையிடுதல், நாட்டை அப்படியே சூறையாடுதல் கொள்ளையிடுறதுக்கு பேரு மழப்புல வஞ்சி. அடுத்து கொடை வஞ்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வெற்றி பெற்ற வஞ்சிவேந்தனை புகழ் புலவர்கள் என்ன நினைச்சுவாங்கன்னா பாடுவாங்க அப்படின்னா, வெற்றி அடைஞ்சு வந்துட்டாங்கன்னா அவனை பத்தி பாடிட்டு அந்த பாடிய புலவருக்கு மன்னன் பரிசு வழங்குவதற்கு பேர் கொடை, கொடை வஞ்சி. அடுத்து குறு வஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்த்து போரிட முடியாத மன்னன், அந்த பகை மன்னன் இருக்கா எதிர்த்து போற முடியாத மன்னன் வஞ்சி மன்னனுக்கு திரை கொடுத்து, திரைனா வரி மாறி கொடுத்து தன்னுடைய குடிமக்களை காப்பாற்றுதல். என்னால அவனால போரிட்டு ஜெயிக்க முடியல, அதனால நான் இவ்வளவு பணம் வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், வரி கொடுக்குறேன், திரை கொடுக்குறேன், நீ அதை வச்சுக்கிட்டு என் மக்களை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றுதல், அப்படிக்கு பேர் குறு வஞ்சி. இதுதான் வஞ்சி திணைக்கான துறைகள். நன்றி, வணக்கம்.